ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிஆர் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராடேயில் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பே பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்டாக்ஸுக்கெலாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் தருது, அதோட பேக் டெஸ்டிங் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க என்கிட்ட ரெகுலராக வந்து எனக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் அண்டு இன்ட்ராடே பற்றி நம்ம தெளிவாக அவேர்னஸ் வீடியோவும் அண்டு பேசிக்கான எஜுகேஷனல் வீடியோவும் அப்லோட் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் போட வேணாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சது. ஏன்னா இன்ட்ராடே பார்த்திங்கன்னா உங்கள் டைம் பீரியடு 1 டே தான், ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் டீக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், காமா வேல்யூ ஆக்ட் ஆகும். ஸோ உங்களோட மணி ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இந்த இன்ட்ராடேலையும் சரி ஆப்ஷன்ஸ்லேயும் சரி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்வால்வ் ஆகலை அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்டும் சரி சுத்தமாக அச்சீவ் ஆகாது, உங்கள் கேபிட்டல் மொத்தமாக காலி ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னா, 30 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணி இன்ட்ராடேயில் ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 90% வந்து நல்ல ப்ராஃபிட் தருது. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே பிளைண்டாக நான் சொன்னேன், பிளைண்டாக வந்து நீங்கள் ஸ்டாக்கில் இறங்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேடிங் வியூலையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லையோ ஒரு பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாட்களில் இது எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருந்த பட்சத்தில் நீங்கள் வந்து இதை உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ் வந்து இன்ட்ராலேயில் டெய்லி டே ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ் வந்து 30 மினிட்ஸ் கேண்டில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அண்டு ப்ராஃபிட் அண்டு ஸ்டாப் லாஸ் இதுதான் ரொம்ப மெயினாக எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நான் எப்போ வந்து எக்ஸிட் ஆகணும், எது வந்து என்னோடய ப்ராஃபிட்டாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அன்டில் எவ்வளோ போதும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. ஸ்டாப் லாஸ் வந்து இது ரெண்டுமே உங்களோட லிமிட்டை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா 1:2 500 ரூபா என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ 500 ரூபா உங்கள் ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா 500 ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே ட்ரேடை விட்டு வெளில வந்துடலாம். 2000 ரூபா அப்படின்னா அதுக்கும் ஒரு 700-800 அந்த ரேஞ்சில் ஃபிட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அது 1:3 நான் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து 1:3 ஒரு மடங்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3 மடங்கு வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்கும். இது வரைக்கும் டீசெண்டாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம் பர்ஃபெக்ட் டைம். இந்த ட்ரேடிங்க்கான பர்ஃபெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 30 மினிட்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா 9:45 தான் ஃபஸ்ட்டு கண்டிலே ஃபார்ம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட்டு வந்து மானிட்டர் பண்ண போகிறீங்க மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ண போகிறீங்க. அன்டில் வந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கான டைம் பீரியட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமமாக வந்து ப்ராஃபிட் தந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே வந்து இதை நம்ம வச்சுருந்தனாலோ இல்லை அதுக்கு மேலே என்ட்ரி எடுத்தாலோ வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் தரலை, மேக்ஸிமம் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டைம் பீரியட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பாருங்கள். பெஸ்ட்டு ஃபார் இன்ட்ராடே, இன்ட்ராடேக்கு மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை கொண்டு போயிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கேல்பிங்லேயோ இல்லை வந்து மற்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதில் இந்த நான் இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து வேறு ட்ரேடிங் மெத்தடில் யூஸ் பண்ணி லாஸ் ஆக வேணாம். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க, இன்ட்ராடேக்கு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கேல்பிங்காக எடுத்துங்க. ஒரு 2-3 கேண்டில் நம்ம வெளில வந்துட போகிறோம், அவ்வளோதான். அது எப்படின்றத உங்களுக்கு நான் அந்த கிராஃபோடு உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேண்டில் சார்ட்டோடு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் கடைசியில் அந்த சார்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ செலக்ட் ஹை வால்யூம் ஸ்டாக் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இந்த 5th பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸுன்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது வந்து எல்லா ஸ்டாக்லேயும் மேட்ச் ஆகாது. ரொம்ப வால்யூமே இல்லாமல் ஒரு டம்மி ஸ்டாக்கு, ஒரு இத்து போன ஸ்டாக்கில் வந்து இதை போட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் இத்து போனதாக இருக்கும், கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜியும் இத்து போன ஸ்ட்ராட்டஜியாக போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிற எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்குது ஒன்று, ரெண்டாவது செக்டார்ஸில் ஹையாக காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் எவ்வளவோ இருக்குது ரெண்டு, மூணாவது மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இல்லை செக்டார் வைஸ் ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஸ்டாக் செலெக்ஷனுக்கான மேக்ஸிமம் வீடியோஸ் அதிலே இருக்கும். ஸோ அதில் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு வால்யூம் பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸ்டாக் செலெக்ஷன் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதுக்காக நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் தான் ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேக்கு எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறீங்க அதுதான் முக்கியம். வால்யூம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு கம்மியான ரேஞ்சுக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது, ஃபுல்லாக அப்படியே ஜீரோ ஆகிடும், உங்கள் கேபிட்டலே ஜீரோ ஆகிடும், தொடச்சிட்டு போக வேண்டியதான் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது முக்கியம். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஸோ நான் ட்ரேட் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்கில் இது வந்து 100% ஓகே ஆகுது. ஸோ அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஸ்டாக்கில், கொஞ்சம் நல்லா நிறைய பேர் வால்யூமாக ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கில், ஆக்டிவாக இருக்கிற ஸ்டாக்கில் 100% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தருது. மற்ற ஸ்டாக்கில் எப்போயாவது 1-2 times வந்து ஸ்டாப் லாஸ் ஹிண்ட் அடிக்குது, மற்ற டைமில் 95% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தருது. வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சார்ட்டு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes கேண்டில், இப்போது இது ஒரு டேவாக இருக்கட்டும், இது வந்து 9:15 to 9:30, இது வந்து 9:15 to 9:30 ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது, அடுத்த கேண்டில் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரே அடி இங்கே பாருங்க, இது ஹையே இது லோ. ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு இது ஹையே இது லோ ஓகேங்களா, இது ஹையே இது லோ. ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஹையே பிரேக் பண்ணால் பையிங், லோ பிரேக் பண்ணால் செல்லிங், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு பெஞ்ச் மார்க் கேண்டிலாக எடுத்துக்க, ஹையை பிரேக் பண்ணி அடுத்தடுத்த கேண்டில் இப்படி போச்சு அப்படின்னா பை எடுத்துரு, ஃபுல்லாக ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணு ஓகேவா. அடுத்து கீழே செல் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, செல்லிங் போட்டுருங்க. அதாவது இன்ட்ராடேயில் சொல்கிறேன் நான், இன்ட்ராடேயில் நம்ம கம்மியான அமௌண்ட் இருந்தால் செல்லிங்கும் பண்ணலாம் பையிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த கேண்டிலை தாண்டி, அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறது பாடி கிடையாது, இந்த பாடியோட ஹை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து விக்கை தாண்டணும். கேண்டில் சிக்ஸ் பற்றி ஒரு தெளிவான வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். கேண்டில் சிக்ஸ்னால் என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கில் வந்து கேண்டில் சிக் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த விக்கு, இந்த விக்கை தாண்டணும், அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த விக்கை தாண்டணும், அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இங்கேயே என்ட்ரி எடுத்துகிட்டு அது இப்படி மேலே போகிறாப்பில் போயிட்டு டக்குன்னு கீழே வந்துடும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகிடும், லாஸ் ஆகிடும். இதை தாண்டினுச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்குது ஓகேவா. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டாக்கில் தான் நான் சொல்கிறேன், இண்டெக்ஸ் உள்ள ஸ்டாக்கில் நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தால்கோ இண்டஸ்ட்ரி. ஹிந்தால்கோ இண்டஸ்ட்ரியில் மார்னிங் 29th சொல்கிறேன், 29th ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், இது ஹையே இது லோ, அவ்வளோதான். அப்படியே ஒரு லைன் போட்டுரு, கீழே மேலேயும் ஒரு லைன் போட்டுரு. நான் சொன்ன மாதிரி தான், இங்கே பாரு, ஹையே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் போச்சா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பியா ஓகேவா. இந்த ப்ராஃபிட் பத்தாதா உனக்கு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நீ என்ட்ரி எடுத்தது எவ்வளோ, 427, 427லேருந்து 32 எவ்வளோ, கிட்டத்தட்ட 5 ரூபா. 5 ரூபான்றது இன்ட்ராடேயில் 5 ரூபான்றது இட் இஸ் நாட் அ ஈஸி ஓகேவா, இட் இஸ் நாட் அ ஈஸி. ஒரு நல்ல ப்ராஃபிட் தரும். நான் செலக்ட் பண்ணி எடுத்துலாம் சொல்லலை, வேணா இப்போ அடுத்து பார்க்கலாம். சேம் இந்தால்கோ நான் நிறைய எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு ஓகேவா. ஸோ ரெண்டும் வச்சுக்க போகிறேன், வேணா நீ இங்கே எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா கான்ஃபிடென்ட் இருந்தால் இங்கே எடுத்தால் எடுக்கலாம், அப்படி இல்லைனா நீ இங்கே எடுத்தால் எடுக்க போகிற. ஒரு கேண்டில் தான் உனக்கு, ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில், ஏன்னா கேண்டில் வந்து 30 minutes இருக்கிறதுனால 30 நிமிஷம் ரெண்டு கேண்டில்னால் 1 hour ஆகிடுது உங்களுக்கு. ஸ்கேல்பிங் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஸோ அதனால் 1 hour ஆகிடுது. ஸோ அந்த 1 hourன்றது ஒரு நல்ல ஹியூஜ் டைமு. ஸோ அது என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கேண்டில் இல்லை ரெண்டு கேண்டில், ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் கிடைச்சாலே போதும். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க, உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அடுத்து எதை பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் நேம் இல்லை, சரி ஓகே, இது 19th மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து இந்த கேண்டிலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா இதான் இதோட ஹை, இதோட லோ பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு சொல்கிறேன், இதான் இதோட லோ.
ஸோ இதுக்கு கீழே என்ட்ரி அடிப்பீங்க, இந்த இடத்துல என்ட்ரி அடிப்பீங்க. ஸோ பார்த்துக்குங்க, கண்டினியூஸாக டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் தான் போயிருக்கு. ஸோ இது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் தந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் வியூவாக ஏதோ ஒரு சார்ட் காட்டுற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ரிப்பீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியே பாருங்கள். ஒன்று ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிண்ட் ஆகலாம், பட் வந்து மேக்ஸிமமாக ஒரு 90-95% வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு, டீசெண்டான ப்ராஃபிட் தான் தந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமமாக நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்லேயே புக் பண்ண பாருங்கள், போதும் நமக்கு. உனக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து 80 ரூபா, ஒரு ட்ரேடுக்கு வந்து 80 ரூபா பிடிக்கிறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு எடுக்கிற ஏதோ ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு ட்ரேடு ஓப்பனிங்கில் ஒரு ட்ரேடு எடுக்கிற அப்படின்னா, ஒரு 600 பார்த்தாதா, 600-800 போதும்ல, அதுவே போதும். ஸோ 800 இருந்தாலே உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து 80 ரூபா போக, மீது 720 ரூபா ப்ராஃபிட் போதும், ஓகேவா? ஸோ நீ வந்து இதை செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஸ்டாக்கில் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது எப்படின்றத பாருங்கள். இன்ட்ராடேல இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஒன் மோர் திங், எனக்கு உங்களோட ஃபீட்பேக் வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த மாதிரி சொல்லித்தர விதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இல்லை இன்னும் நான் எப்படி வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லலாம் அப்படின்றத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். புரியுதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், புரியலைன்னா இன்னும் நான் எப்படி உங்களுக்கு வந்து வேறு விதமாக நான் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனலுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு நல்லா புரியணும், இன்னும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அது வீடியோ எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் மேக்ஸிமம் வந்து கூகுள் பண்ணியோ இல்லை எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ஒரு எஜுகேஷனல் சேனல். கீப் சப்போர்ட்டிங். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.